வணக்கம், நான் உங்கள் பொருணை மாரியப்பன் பேசுகிறேன். உங்கள் அனைவரையும் தினந்தோறும் எங்கள் டியு தமிழ் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய தமிழ் நேயர்கள், வாசக பெருமக்கள் தொடர்ந்து நம்முடைய டியு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பொதுவாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு, ஒரு இடைவெளி கொடுக்காமல் செய்யணும், அதெல்லாம் கொஞ்சம் அத்துணை வேலைப்பழுக்கு மத்தியில் இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே நம்முடைய நண்பர்களுக்காக, பேராசிரியர் பெருமக்களுக்காக, மாணவர்களுக்காக, தமிழ் ஆர்வலர்களுக்காக. இருந்தாலும் இந்த சிரமங்கள்லாம் பெரிதாக எனக்கு படலை. தொடர்ந்து இயங்கணும், தமிழ் படைப்புகளை உலகமெங்கும் பரப்ப நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சிட்ருக்கிறேன். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். எனக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்முடைய டியூ தமிழ் யூடியூப் சேனலானது நம்முடைய தமிழ் மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், பிஏ தமிழ் மாணவர்கள், மற்ற தமிழில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களும் இதே மாதிரி ஒரு முயற்சி செய்து ஒரு இலக்கியத்தை பேசி கொஞ்சம் முயற்சி செய்து நன்றாக ஒரு குறிப்புகள் எடுத்து இதை பேசி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய டியு தமிழ் யூடியூப் சேனலில் அதை ஒளிபரப்பு செய்வேன். அது தரமான ஒரு வீடியோவாகவும் இருக்கணும், ஆடியோவும் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இந்த டியு தமிழ் குழுமத்தினர் நண்பர்களெல்லாம் சேர்ந்து அதை முடிவெடுத்து எது நன்றாக வந்திருக்கிறது என்று பார்த்து அதை கண்டிப்பாக ஒளிபரப்ப நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சியை தாருங்கள். ஒரு 10 நிமிடத்திற்குள் அந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஒரு அழகான கதை, கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதை. நம்முடைய நண்பர்களெல்லாம் நிறைய ஒரு கருத்து சொன்னாங்க, ராஜநாராயணன் அவர்களினுடைய கதை இன்னும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த மொழி நடை அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. வாங்க இப்போ நாம் ஒரு கதைக்குள்ளே போக போகிறோம். அந்த கதையோட தலைப்பு வந்து அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை. கதைக்கு போகலாமா? சலசல என்று பேசிக்கொண்டே குழந்தைகள் தீப்பட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென்று அதிகார கோபத்தோடு கேட்டால் பொட்டி. நிசப்தமாகிவிட்டது வீடு. மாரியின் கண்களும் எங்கியின் கண்களும் மின்னல் வேகத்தில் பார்வை தொட்டு மீண்டன. திரும்பவும் பொட்டியின் அதே தோரணையில் அதே கேள்வி. மாடா குழியில் வச்சிருந்த என் தீப்பட்டியை யார் எடுத்தா? கொஞ்சம் இடைவெளி கொடுத்து அடுத்த பானத்தை எடுத்தார். ஐயா வந்ததும் சொல்லி ரவ ரவையாக உரிக்க சொல்வேன். அந்த கண்கள் பீதியோடு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. விரல்கள் எந்திரகதியில் தீப்பெட்டிகளை ஒட்டி கொண்டிருந்தன. வீட்டின் கடைக்குட்டி பிள்ளையான எல்லி சொன்னார், உன் கண்ணு என்ன பிறத்தால் இருக்கா? காலுக்கு கீழே தானே கிடக்கு, நல்லா பாரு. பொட்டி குனிந்து பார்த்தா, நெசந்தா கீழேத்தான் கிடந்திருக்கு. மாடா குழியில் வச்சது நல்ல ஞாபகம் இருக்குது, எப்படி வந்தது இங்கே? தீப்பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தார். பொன்வண்டை மறைக்கும்படியாக இருந்த கருவை தளிர்களை விலக்கி பார்த்தபோது ஒரு முட்டையை காணோம். வந்துவிட்டது ஆங்காரம் அவளுக்கு. இந்த சமயத்தில் எல்லி ஏளனமாக சிரித்து கொண்டு காலுக்கு கீழார போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுதா என்று சொன்னதை கேட்டதும் கோபம் தலைக்கேறி விட்டது. தேவடியா சிரிக்கி, ஏன் பொன்வண்டு முட்டையை களவாண்டதும் இல்லாமல் எனக்கு பைத்தியாரப்பட்டம் கட்டுதையா என்று அவள் மேல் பாய்ந்தாள். முட்டையை எல்லி தொடாததால் இவளுடைய தாக்குதலை தைரியமாக எதிர்கொண்டாள். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மொத்தி கொண்டார்கள். தலைமயிரை பிடித்து உலுக்கி கொண்டார்கள். கட்டி புரண்டார்கள். நகங்களால் கீச்சு கொண்டார்கள். நிலைமை மோசமாகிவிட்டது என்று கண்டுகொண்ட பக்கத்து வீட்டு பிள்ளைகள் அவரவர் தீப்பெட்டி கட்டுகளையும் பசையையும் எடுத்து கொண்டு கிளம்பி விட்டார்கள்.
மீதி அங்கே இருந்தவர்கள் வீட்டின் பிள்ளைகளான சுப்பியும் மாரியும் எங்கியும் தான். இவர்கள் மூவரும் பொட்டி விஷயத்திலும் எள்ளி விஷயத்திலும் தலையிடுவதில்லை. ஒன்றும் நடக்காதது மாதிரி இவர்கள் தீப்பட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தை வசவுகளுடன் மல்லுக்கட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த ஐந்து பேரும் பொருதாய் வயிற்று பிள்ளைகள். மூத்தவள் சுப்பிக்கு 11 வயசு, கடைக்குட்டி எல்லிக்கு 7 வயசு. சுப்பி கொஞ்சம் யோசித்தார். என்ன இருந்தாலும் எல்லி சின்ன பெண், ஆனாலும் இவ்வளவு பலம் அவளுக்கு எங்கே இருந்து வந்தது? எல்லி அம்மாவின் செல்லம், பொட்டி அப்பாவின் செல்லம். அம்மாவும் அப்பாவும் புஞ்சை காட்டில் வேலை செய்துவிட்டு சாயந்தரம் வீடு திரும்பிய பிறகு இவர்கள் ரெண்டு பேருக்கும் அடி கிடைக்கப் போவதில்லை. எனக்கும் மாரிக்கும் எங்கிக்கும் தான் கிடைக்கும். பயப்பில்ல, என் பிள்ளைய அவள் அடிக்கிறப்போ நீ பார்த்துக்கிட்டா இருந்த என்று அப்பா கை ஓங்கி கொண்டு வருவார் அடிக்க. சிரிக்கும் அவளை, என் பிள்ளை அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டா இருந்த என்று அம்மா வாரியலை எடுப்பார். இப்படி சமயத்தில் மாரியும் எங்கியும் நைசாய் வெளியே நழுவி விடுவார்கள். உரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி, மத்தளத்துக்கோ ரெண்டு பக்கமும் இடி. தான் தான் லோலாய்ப்படணும். தனது நிலையை நினைக்கிறப்போ சுப்பிக்கு அழுகை கூட வந்துவிட்டது. பொட்டியை அப்பா கொஞ்சும்போது, பொட்டி தான் என் புள்ள, இந்த மூத்தவளை சந்தையில் தவிடுக்கெல்லாம் வாங்கினது என்று சிறு பிள்ளையிலிருந்தே அப்பா தன்னை பழிப்பார். அம்மா காட்டிலிருந்து வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதே, எல்லி என் கப்பல், என் கப்பலை எங்கே காணோம் என்று செல்ல கொஞ்சலோடு சொல்லி கொண்டு வருவா. ராத்திரி ஆயிட்டா எல்லி முண்டை அம்மாவோட தான் படுத்துக்கிடுவா. பொட்டி அப்பாவுக்கு பக்கத்தில், நாங்கள் 3 பேரும்தான் கோணிச்சாக்கை விரித்து தனியாக படுத்து கிடக்கணும். எந்திரிச்ச உடனே காலையில் எல்லிக்கும் பொட்டிக்கும் பால் ஊற்றின காப்பி, எங்களுக்கு கடுங்காப்பி தான். மல்லுக்கட்டு மும்முரமாக நடந்து கொண்டிருந்த சமயம் பார்த்து மாறி பளிச்சென்று நெமை தட்டுவதற்குள் தன்னுடைய தீப்பெட்டிக்குள் இருந்த பொட்டியின் பொன்வண்டு முட்டையை எடுத்து பொட்டியின் தீப்பெட்டிக்குள் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரி இருந்து கொண்டார். இதை ரைட் என்று எங்கி கண்ணாலேயே ஒரு தலையசைப்பார் ஆமோதித்தார். மாரிக்கு சிரிப்பு தாங்கவில்லை. எழுந்து வேகமாக வாசல் பக்கம் போய் மூக்கை சிந்துவது போல சிந்திவிட்டு, ஐ அம்மா ஐயா ரெண்டு பேரும் வாராங்க என்று சத்தம் போட்டு சொன்னார். அவ்வளவுதான், மல்லுக்கட்டு உடனே மேலும் சூடு பிடித்தது. எல்லியின் சட்டையை பொட்டியின் கை பலமாக பிடித்திருந்தது. சட்டையை விடுவித்து கொள்ள எல்லி கையை பலமாக தள்ளினார். தள்ளிய வேகத்தில் எல்லியின் சட்டை கிழிந்து போய்விட்டது. சட்டையை கிழிச்சிட்டியா, பாரு அம்மாகிட்ட சொல்லி உன் தோலை உரிக்கட்டா, பாரு உரிக்காட்டா பாரு. தோலையா உரிக்க சொல்லுவே என்று கேட்டுக்கொண்டே எல்லியின் வாய்க்குள் விரலை கொடுத்து அவளுடைய சிலுவாயை கிழிக்க ஆரம்பித்தாள் பொட்டி. வாய்க்குள்ளே வந்த விரலை எல்லி விடுவாளா? பலமாக பற்களால் கடித்து இருக்கினாள். வலி பொறுக்க முடியாமல் பொட்டி திணறினாள். ஐயோ ஐயோ என்று கூப்பாடு போட்டாள். இதற்கு மேலும் சுப்பியால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. எழுந்து வந்து, எல்லி கடிக்காத, விரலை விட்டு நீ நல்லா இருப்ப என்று வேண்டினாள். விளக்கு தீக்க ஆள் வந்ததும் எல்லிக்கு வேகம் பிறந்து விட்டது. இனிமேல் இந்த பொட்டி கழுதையை தன் வழிக்கே வராதபடி செய்ய வேண்டும் என்று கடித்து விரலை துண்டாக்கிவிட நினைத்தார். அவளுடைய வெறி சுப்பிக்கு பயத்தை கொடுத்தது. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சுப்பி அழ ஆரம்பித்து விட்டார். அவள் அழுவதை பார்த்த மாரியும் எங்கியும், சீ இவா ஒன்று என்று சுப்பியை அருவறுப்போடு பார்த்தார்கள். வீட்டுக்கு மூத்தவள் ஆனதால் எல்லாத்துக்கும் தானேதான் பொறுப்பு என்று நினைத்து சுப்பியின் மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. அழுது கொண்டே, எல்லி பொண்ணு நான் சொல்லுறத கேளுடா, அக்கா விரலை விட்டுறம்மா, கடிக்காத, பொன்வண்டு முட்டையை நீ எடுக்கலை, சாமி சத்தியமாக நான் தான் எடுத்தேன், பொட்டி இந்தா முட்டை என்று தன் தீப்பெட்டியில் இருந்த தன்னுடைய பொன்வண்டின் முட்டையை எடுத்து நீட்டினார். அதிசயத்தால் வாய் திறந்ததாலோ என்னவோ எல்லியின் வாயிலிருந்து பொட்டியின் விரல் மீண்டதோடு மாரியும் எங்கியும் திடுக்கிட்டு சுப்பியை பார்த்தார்கள். சுப்பியை பார்க்க அவர்களுக்கு வெறுப்பாகவும்
பாவமாகவும் இருந்தது. எந்தத்துக்காக இப்படி இவள் தன் முட்டையை வம்படியாக கொண்டு போய் கொடுக்கணும் என்று நினைத்தார்கள். எல்லியிடமிருந்து விடுபட்ட பொட்டி இப்பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு காரியம் செய்தார். ஓஹோ, நீதானா இதுக்கெல்லாம் காரணம் என்பது போல பசைப்பலகையை எடுத்து சுப்பியின் தலையில் வீசி அடித்தாள். அவள் தலையிலிருந்து இரத்தம் கொட்டியது. அம்மா, ஐயோ என்று சுப்பி துடித்தாள். முதலில் ஒரு கணம் திகைத்தாலும் தங்கள் தகப்பனார் இந்த பொட்டிக்கு கொடுக்கும் சலுகையினாலும் செல்லத்தினாலும் அல்லவா இப்படி வெளமெடுத்து ஆடுகிறாள் என்று மாரியும் எங்கியும், இந்த பொட்டியால்தானே தனக்கு அப்பாவின் பிரியம் கிடைக்காமல் போய்விட்டது என்ற எல்லியின் சிறு பொறாமையாலும், இன்று அநியாயமாக தன்னோடு சண்டைக்கு வந்தாலே என்கிற தீராத ஆத்திரமும், அதோடு ஒரு குற்றமும் செய்யாத அக்காவின் மண்டையையும் நொறுக்கிவிட்டாளே என்கிற கோபத்தாலும் மூவரும் பொட்டியின் மேல் பாய்ந்தார்கள். மூன்று பேரின் தாக்குதலை சமாளிக்க முடியாத பொட்டி பயந்து கூக்குரலிட்டார். இந்த கலேபரத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னமோ ஏதோ என்று ஓடி வந்தார்கள். மூவரிடமிருந்தும் பொட்டியை விலக்கி காப்பாற்றினார்கள். இரத்தம் வழியும் காயத்துடன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த சுப்பியிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். அழுது கொண்டே நடந்தது எல்லாத்தையும் சுப்பி சொன்னார். பொட்டியின் பொன்வண்டு முட்டையை யார் களவாண்டார்களோ தனக்கு தெரியாது என்றும், தன்னுடைய முட்டையை இவளுக்கு கொடுப்பதாக சொல்லியும் இவள் என் மண்டையை உடைச்சிட்டா என்று கேவி கேவி அழுதாள். பக்கத்து வீட்டு பொன்னக்காலுக்கு கோபம் வந்துவிட்டது. இப்போ நெசத்தை சொல்லணும், என்கிட்ட யார் எடுத்தது அவ பொன்வண்டு முட்டையை என்று கேட்டால் நாக்கை துருத்தி கொண்டு மாறி பளிச்சென்று முன்வந்து, யாரும் எடுக்கலை, இந்தா பாருங்க அவ முட்டை அவள் தீப்பெட்டிக்குள்ளே தான் இருக்குது, அவள் தான் சரியாக பார்க்காம அக்கா மண்டையை உடைச்சிட்டா. பொட்டி தன் தீப்பெட்டியை வாங்கி சரிபார்த்தாள். சரியாகத்தான் இருந்தது. தலையை கவிழ்ந்து பேசாமல் இருந்தாள். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குற லட்சணத்தை பார்க்கலையா லட்சணத்தை என்று பல்லை கடித்து கொண்டு சொல்லிவிட்டு பொன்னக்கா விருட்டென்று அங்கிருந்து வெளியேறினாள். அவளை தொடர்ந்து மற்றவர்களும் போய்விட்டார்கள். எதிர்த்த வீட்டு பாட்டிதான் சுப்பியின் தலையில் வழிந்த இரத்தத்தை துடைத்து ஈரத்துணியால் கட்டு கட்டி விட்டு போனாள். சுப்பியின் மௌனமான ஊமை, அழுகையும் நெடுமூச்சு குழுங்களும் அவளுடைய தங்கைமாரின் மனசை என்னவோ செய்தது. 1980 ஜனவரியில் அண்ணா அப்படிங்கிற ஒரு இதழில் இந்த கதை வெளிவந்தது. இதுதான் நம்முடைய கீரா அவர்களினுடைய ஒரு அழகான கதை, அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை. இதில் பார்த்திங்கன்னா அந்த கோவில்பட்டி வட்டாரம், அந்த கரிசல் மண், திருநெல்வேலி பகுதியை சார்ந்த அந்த சொல், அந்த வட்டார வழக்கு சொற்கள் பல இங்கே கலந்து கிடக்குது. வாரியல் அப்படின்னா விளக்குமாறு, எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலியில் வாரியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கடுங்காப்பினா தெரியும் உங்களுக்கு, பிளாக் காஃபின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் கடுங்காப்பி. இப்படி நிறைய வார்த்தைகள் வந்து இந்த கதையில் கிடக்குது. எவ்வளவு யதார்த்தமாக ஒரு 5 குழந்தைகளினுடைய கதாபாத்திரத்தை வைத்து கொண்டு நம்முடைய கீரா அவர்கள் அந்த கதையை நகர்த்தி செல்கின்ற அழகு, இந்த குழந்தைகளுக்குள்ள மனசு, யார் அப்பா பிரியம் யார் அம்மா பிரியம் அப்படிங்கிற ஒரு நிலை, அதனால் ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல், அந்த பாதிப்பு, அதை வெளிப்படுத்துகிற முறை, இது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் சுப்பி மாதிரி தான் இருக்கிறாங்க, எத்தனையோ குழந்தைகள் மாறி போல, எங்கி போல, எல்லி போல, எத்தனையோ குழந்தைகள் பொட்டி மாதிரி, எத்தனையோ குழந்தைகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த கீரா, உண்மையிலேயே அவரும் சிறுகதை மன்னன், சிறுகதை சக்கரவர்த்தி தான் அப்படின்னு நாம் சொல்லலாம். புதுமைப்பித்தனுக்கு பிறகு அவரையும் நாம் அதே தராசத்தட்டில் வைத்து பார்க்க முடியும், கொண்டாட முடியும். அதற்கான தகுதி அவரிடம் உண்டு. இன்னும் பல ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்னும் பல கதைகளை நமக்கு தர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.